வணக்கம், நான் வரன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்ல. அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கல்ல. அப்புறம் நம்ம என்ன இதில் பண்ண போகிறோன்னு பார்க்குறீங்களா? இன்னும் இந்த படத்தில் ஒரு சில ஹிடன் லேயர்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக இந்த திரைப்படத்துக்கும் பொன்னியின் செல்வனுக்கும் உள்ள லிங்கையும் நம்ம பார்க்க போகிறோம். என்னது பொன்னியின் செல்வனா அப்படின்னு சொல்லி சிலருக்கு டவுட் வரலாம். அதை நான் அப்படியே போயிட்டே சொல்கிறேன். முதல்ல 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சோழர்கள் பாண்டியரிடமிருந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த சோழ இளவரசனை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் பத்திரமா வைங்க, தூதுவன் வர வரைக்கும் காத்திருங்க அப்படின்னு அரசர் சொல்லி அவங்கள அனுப்பி விடுறாங்க. ஆனால் இவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாம் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு போகிறாங்க. ஆனால் செல்வராகவன் எவ்வளோ டீட்டெயிலிங்காக இங்கே அந்த வியட்நாம் அப்படிங்கிற அந்த பகுதியை சூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் இப்போ துல்லியமாக பார்க்கலாம். ராஜராஜ சோழன் காலகட்டத்திலிருந்தே ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்துக்கும் சோழர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்புறவு இருந்தது. அதற்கு உதாரணமாக இன்றைக்கும் நாகப்பட்டினத்தில் உள்ள சூடாமணி புத்த விகாரம் ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குது. அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழர் காலகட்டத்தில் கிம்பர் சாம்ராஜ்யத்துக்கூடையும் நட்புறவாக இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் குலோத்துங்கன் சோழ காலகட்டத்தில் கூட ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்துக்கும் சோழர்களுக்கும் ஒரு நட்புறவு இருந்ததாக காணப்படுகிறது. ஆனால் 1001 திரைப்படத்தில் காட்டப்பட்ட மாதிரி சோழர்கள் வியட்நாம் பகுதிக்கு தான் போனாங்க அப்படின்னா, வியட்நாம் பகுதி ஒன்று கிம்பர் சாம்ராஜ்யத்துக்கிட்ட இருந்திருக்கணும், இல்லைன்னா ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்துக்கிட்ட இருந்திருக்கணும். ஆனால் இந்த வியட்நாம் பகுதி ரெண்டு சாம்ராஜ்யத்துக்கிட்டையும் இல்லை, சம்பா அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யத்துக்கு கீழே தான் வியட்நாம் பகுதி இருந்தது. ஆனால் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிம்பர் சாம்ராஜ்யமும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யமும் போரிட்டே இருந்தாங்க. இதனால் பல மன்னர்கள் மாற்றப்படுகிறார்கள். கிட்ட இருக்கிற சின்ன சின்ன தேசங்களோட உதவியெல்லாம் மற்ற தேசங்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் கிம்பர் சாம்ராஜ்யமும் சம்பா சாம்ராஜ்யமும் ஒன்று சேர்றாங்க. அதுக்கப்புறமா 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கிம்பர் சாம்ராஜ்யமும் சரி, அங்குர்வாட் பகுதியும் சரி, எல்லாமே சம்பா டைனாசிட்டி வந்து அப்படியே கண்ட்ரோலில் எடுத்துக்குது. இந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்தில் சோழர்களும் வீழ்ச்சி அடைகிறாங்க. அப்போது 1001 திரைப்படம் பொறுத்த வரைக்கும் இவங்க கடல் கடந்து போனது வியட்நாம் பகுதி ஏன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இதுதான். இப்போது இதை நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, கிம்பர் சாம்ராஜ்யம் சரி, ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யம் சரி, இவங்க ரெண்டு பேர் தானே சோழர்கிட்ட நட்பாக இருந்தாங்க. ஆனால் 1001 திரைப்படம் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ரெண்டு சாம்ராஜ்யத்துக்கிட்ட போக கிடையாது, சம்பா டைனாசிட்டி ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த அந்த இடத்துக்கு தான் போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சம்பா டைனாசிட்டியோட கை தான் ஓங்கி இருந்தது. ஸோ செல்வராகவன் எவ்வளோ டீட்டெயிலிங்காக இதை பிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கார்த்திக், ரீமாசன், ஆண்ட்ரியா இவங்க மூணு பேரும் சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே நிறையா சிவா ஸ்டாச்சுஸ் இருக்கும், அதாவது நடராஜருடைய சிலை இருக்கும். அங்கேயும் செல்வராகவன் சாரோட டீட்டெயிலிங்கும் ஆர்ட் டைரக்டரோட டீட்டெயிலும் பாராட்டத்தக்கது. ஏன்னு கேட்குறீங்களா, இந்த நடராஜர் சிலையில் நல்லா உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா, ஒரு காது வந்து ஆம்பளைகள் அணியக்கூடிய அந்த கடுக்கன் இருக்கும், இன்னொரு காதில் பெண்கள் அணியக்கூடிய கமல் போன்ற அமைப்பு இருக்கும். இது நடராஜர் சிலையில் இந்த அமைப்பை வச்சுருந்தாங்கன்னா இது சோழர்கள் தான் செஞ்சது. இப்போ பிற்காலத்தில் அந்த நுட்பம் எல்லாரும் கொண்டு வராங்க. ஆனால் சோழர்கள் காலத்தில் அந்த நடராஜர் சிலையில் அர்த்த நாரீஸ்வரரையும் பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் பண்ணது சோழர்கள் தான். அதையும் அப்படி தத்ரூபமாக அங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் பல இடங்களில் சிவலிங்கங்கள் அப்படியே கீழே கிடக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பழங்குடி மக்கள் வாழ்கிற இடத்துக்கு இவங்க போவாங்க இல்லையா, அப்போது ஒரு கைடு மாதிரி ஒரு ஆள் அவன் சொல்லியே கூட்டிகிட்டு போவான், இவங்களை கண்ணை பார்த்து பேசாதீங்க, வெளியாட்கள் யார் வந்தாலும் இவங்க கொண்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்தமான் நிக்கோபார் பக்கத்தில் உள்ள ஒரு ஐலாண்டுலையும் இன்றைக்கும் பழங்குடி மக்கள் சிலர் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளால் அங்கே போகவே முடியாது, போனால் மரணம் தான். இதையும் அதையும் ஏன் லிங்க் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா, இந்த உண்மையாலுமே தீவு இருக்குது அப்படிங்கிறத வந்து திண்மை தீவு அப்படின்னு சொல்லிட்டு சோழர்களுடைய வரலாற்றில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. திண்மை தீவு அப்படின்னா வீரமான போர் வீரர்களும் நம்பிக்கைக்கு உரியவர்களும் வாழும் இடம் அப்படின்னு சொல்லி பொருள் வருது தமிழ் அகராதிப்படி. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் வந்து ரெண்டு பெண் தெய்வங்களின் சிலைகளை காட்டுவாங்க. ஒன்று வெளிப்பகுதியில் இருக்கிற ஒரு பெண் தெய்வத்துடைய சிலை காட்டுவாங்க, இன்னொன்று சோழர்கள் பூஜை பண்ணுற மாதிரி ஒரு பெண் சிலை தெய்வத்தை காட்டுவாங்க. இதில் வெளியே இருக்கிறது வந்து கொற்றவை தேவி, அதே உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து சோழர்களுடைய குலதெய்வமான நிசம்ப சூதனி, இப்போ வரபத்திரகாளி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி வெளியே இருக்கிற பெண் தெய்வம் வேற, உள்ளே இருக்கிற பெண் தெய்வம் வேற அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, உள்ளே இருக்கிற பெண் தெய்வத்துக்கு இவங்க கொடுத்துருக்கிற அமைப்பு அப்படியே அந்த கோயிலில் இருக்கிற சிலையோட அமைப்பு தான். அதே வெளியே இருக்கிற பெண் தெய்வத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்துல எல்லாம் மண்டையோடு மாலைகள் போட்ட மாதிரி இருக்கும். கலிங்கத்தை பரணி படித்தவங்களுக்கு தெரியும்,
கொற்றவை தேவியோட கோயில் எப்படி இருக்குன்னு, அது மட்டும் இல்லாமல் கொற்றவை தேவியும் எப்படி இருப்பான்னு. ஸோ கழுத்துக்கள்லாம் மண்டையோடு போட்டுட்டு இருக்கிறது வந்து கொற்றவை தேவி. இதே மண்டையோட வச்சு இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திபனுடைய என்ட்ரி அப்போ அவர் வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்குவார். அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்து கடுமையாக நடந்துக்கிற தருணமே இருக்காது. ஆனால் அந்த கடுமையாக நடக்கிற அந்த தருணம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு மண்டையோடுகள் வச்சிருக்கிற ஒரு ரதத்தில் தான் வருவார். இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, பெரும்பாலும் மன்னர்களும் இளவரசர்களும் ஒரு நாட்டை விட்டு வெளியே வர்றாங்க அப்படின்னா, ரதத்தில் வந்தால் ஒரு பொருளும், யானை மீது வந்தால் ஒரு பொருளும், பல்லக்கில் வந்தால் ஒரு பொருளும், இப்படி பிரித்து பிரித்து மக்கள் அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி, ரீமாசன், ஆண்ட்ரியா இவங்க மூணு பேரும் சோழர்கிட்ட மாட்டினதுக்கப்புறம் கார்த்தியோட உடம்புல பின்னாடி இருக்கிற அந்த புலி சின்னத்தை பார்த்துட்டு இவன் தான் தூதுவனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கரெக்டாக தான் கெஸ் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து தான் மன்னரையும் வர சொல்லுவாங்க. ஆனால் ஒரு புகை மூட்டத்தை போட்டு அவங்ககிட்ட இருக்கிற பழைய விஷயங்களெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வர பார்ப்பாங்க. ஆனால் அது வந்து ஏமாற்றத்தில் முடியும். அதனால் மன்னர் என்ன சொல்வார்னா, இந்த புலி சின்னம் பொறிச்சவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதுவில் மன்னர் வந்து அந்த புலி சின்னத்தை அறுத்து விட்டுருவார். அதுக்கப்புறம் அந்த கார்த்தியை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையும் விட்டுருவார். ஆனால் அந்த சமயம் வெட்ட போகிறவன் மேலே இடி விழுந்துடும். இது ஏதோ அபசகுணமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதகுருவும் மன்னரும் தனியாக ஒரு பூஜை பண்ணுவாங்க. அதில் மூணு பொம்மைகள் வச்சுருப்பாங்க. அதை வச்சு வந்திருக்கிறது யாரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டு இவங்களை பலியிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மதகுரு ஒரு சக்தியை ஏவி விடுவார். அந்த சமயம் அந்த மூணு பொம்மைகளும் எரிஞ்சிரும். இதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, சரி இவங்க மூணு பேரையும் பலியிட்டுலாம். அப்போது அங்கே ஒரு காவலாளி மேலே இடி விழுந்தது வந்து அபசகுணம் கிடையாது, அது வந்து எதர்ச்சியாக விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதே சமயம் பலியிடும்போது அவங்க வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால சுயநிலைவு இழந்த இவங்களுக்கு அந்த ஊசியெல்லாம் குத்தி குத்தி மறுபடியும் சுயநிலைவை வர வைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் பலியிடும்போது அதே மந்திரத்தை சொல்லி அந்த சக்தியை திரும்ப ஏவி விட்டுருவாங்க ரீமாசன். அப்போது அவங்க முன்னாடி வந்து அவங்களோட முதுவை காட்டி ஒரு புலி சின்னத்தை காட்டுவாங்க. அங்கேயே அவங்க வந்து சோழர்களுக்கு எனிமி தான் அப்படின்னு சொல்லி செல்வராகவன் காட்டியிருப்பார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ரீமாசன் முதுவில் தெரிகிற அந்த புலி சின்னம் கீழே பார்த்து பாயிற மாதிரி இருக்கும், அதாவது ஒரு வீழ்ச்சியை குறிக்கும். அதே கார்த்திக் உடம்பில் இருக்கிற அந்த புலி சின்னம் சோழர்களோட கொடியில் இருக்கிற மாதிரியே மேலே பார்த்து பாயிற மாதிரி தான் இருக்கும். அந்த புலி சின்னத்தை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் ஒரு ஓலம் இடுவாங்க. ஆனால் மன்னருக்கு அப்பவும் நம்பிக்கை வராது. ஏன்னா கார்த்தியோட முதுகுல இருக்கிற அடையாளத்தை பார்த்து நம்பாத இந்த மன்னர் இப்போ ரீமாசனுடைய உடலில் இருக்கிறதையும் பார்த்து நம்பிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்பவே மாட்டார். அப்போவும் மன்னர் ரீமாசனை பார்த்து முறைச்சிட்டு தான் நின்றுட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் காமத்தால் அந்த மன்னரை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே மன்னரை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு ரீமாசன் ஒரு காரியம் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு தீப்பந்தத்தை எடுத்து கீழே போடுவாங்க, அந்த நெருப்பு அப்படியே படர்ந்து ஒரு உருவம் தெரியும். அந்த உருவம் ராஜராஜ சோழனுடைய உருவம். ராஜராஜ சோழனுடைய உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் மக்கள் எல்லாரும் ஓடி போய் காலில் விழுவாங்க. ரீமாசனுக்கு பூவெல்லாம் தூவ ஆரம்பிப்பாங்க. புலி சின்னம் தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணவே மாட்டாங்க. ராஜராஜ சோழனுடைய உருவம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் மன்னரும் அவளை கூப்பிட்டு சரி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கும் வருவார். ஸோ இதுதான் உண்மையான காரணம். சரி, அடுத்த குறிப்பெல்லாம் மற்ற சேனல்லையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம நேராக பொன்னின் செல்வனோட லிங்க்கு போயிடுவோம். என்ஜிகே படத்தோடைய ரிலீஸ் அப்போ செல்வராகவன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் அவருக்கு வைக்கப்பட்ட கேள்வி, உங்களுக்கு எதுங்க ட்ரீம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு பொன்னின் செல்வன் எடுக்கலான்னு ஒரு ட்ரீம் இருந்தது, ஆனால் அதை மணிரத்னம் சார் எடுத்துட்டாரு, அதனால் நான் உடையார் நாவலை வந்து நான் திரைப்படமாக எடுப்பேன் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. பொதுவாக 1100 திரைப்படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில இடங்களில் பொன்னின் செல்வன் தான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பல வருஷங்கள் கழித்து இவர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு சில லிங்க் மட்டும் நான் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல தூதுவன் வருவான், வதைக்கப்படுவான், மழலையின் கண்ணீரை துடைப்பான், நம்மளை சோழ தேசம் கூட்டி செல்வான் அப்படின்னு சொல்லி படத்துடைய ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பொன்னியின் செல்வனுடைய ஆரம்பத்திலேயே ஆதித்ய கரிகாலனிடமிருந்து ஓலையை பெற்றுக்கொண்டு வந்தியத்தேவன் ஒரு தூதுவனாக சோழ தேசம் வருகிறான். ஸோ இங்கே கார்த்தியும் ஒரு தூதுவன், பொன்னியின் செல்வனில் இருக்கிற முக்கியமான ஹீரோ வந்தியத்தேவனும் ஒரு தூதுவன். அடுத்தது பொன்னியின் செல்வனில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நந்தினி. சிலருக்கு பிடித்த கதாபாத்திரம், பலருக்கும் எதிர்த்த கதாபாத்திரம், பாண்டிய தேசத்தின் பாவை அல்லவா. அப்போ இங்கே 1100 பாண்டிய தேசத்தின் பாவை யாரு? ரீமாசன். பொன்னியின் செல்வனில் நந்தினி தான் வில்லி, 1100 ரீமாசன் தான் வில்லி, அதாவது சோழ தேசத்துக்கு எதிராக செயல்படுறதுல. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வனில் நந்தினியை சுற்றி பாண்டிய தேசத்தின் ஆபத்து உதவிகள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இங்கே ரீமாசனை சுற்றி அந்த ஆஃபீஸர்ஸ், அதாவது அவங்களுடைய குடும்பத்தில் வழி வழியாக வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆண்ட்ரியாவை எந்த கேரக்டரில் போடுறதுனே தெரியல. ஆனால் இவங்களுக்கெல்லாம் வழிகாட்டி ஆண்ட்ரியா தானே கூட்டிகிட்டு போகிறான். அப்போது வந்தியத்தேவனுக்கு பொன்னியின் செல்வனில் கடல் கடந்து இலங்கைக்கு கூட்டிகிட்டு போனது யாரு? பூங்குழலி. பூங்குழலியோட கதாபாத்திரத்தை தான் இங்கேயும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க முடியும். இன்னும் தூதுவன் வருவான், வதைக்கப்படுவான், மழலையின் கண்ணீரை துடைப்பான், சோழ தேசம் கூட்டி செல்வான்.
அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இவங்க இருந்துட்டு இருப்பாங்க. அது பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவன் மதுராந்தக சோழரை பார்த்துட்டு இவர்கிட்ட ஏதாவது பொய்ய சொல்லி நம்ம முதல்ல அரண்மனைக்குள்ளே போயிடுவோம், அரண்மனைக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் குந்தவை பிராட்டியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயாஜால கதையை சொல்லுவான். ஒரு விளக்கை வச்சுட்டு விளக்கில் பார்த்தா எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு வந்தியத்தேவன் பொய் தான் சொல்லுவான். உடனே மதுராந்தக சோழரும் அவருக்கு இருக்கிற ஆசையில் சரி சரி அந்த விளக்கை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்தியத்தேவன் சொல்கிற பொய்கள் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு உதவருக்கு ஒருத்தங்க வருவாங்க, அவனை சோழ தேசத்தில் எல்லாரும் தடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு பாதாள வழியில் உங்களை மாதிரியே ஒருத்தர் போகிறாரு, அதுக்கப்புறம் முடிசூடும் விழா நடக்குது, வயதான ஒருத்தர் வராரு, அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் வராரு, பார்த்தா அவருடைய தம்பி மாதிரி தெரியுது, நேராக வந்து கிரீடத்தை தலையில் வச்சு ஒருத்தரை மன்னராக்குறாங்க. உடனே மதுராந்தக சோழர் கேட்பாரு, ஒருத்தரை மன்னராக்குறாங்களா, அது யாரு, சீக்கிரம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அந்த உருவம் உங்களை மாதிரி தான் இருக்கு, நீங்கள் தான் மன்னராக போறீங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்லுவான். உடனே மதுராந்தக சோழருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அடுத்த தருணமே ஏதோ ஒரு பெண்ணு தலை விரிச்ச கோலத்தில் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னோன்னே மதுராந்தகனுக்கு கோபம் வந்துடும். யார் அந்த பெண், சீக்கிரம் பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ எல்லாமே புகமூட்டமாக போயிடுச்சு, இப்போ எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி வந்தியத்தேவன் எஸ்கேப் ஆயிடுவார். இங்கே வந்தியத்தேவன் பொன்னியின் செல்வனில் மதுராந்தக சோழரை ஏமாத்துறதுக்காக சொல்லப்படும் கதைகள் இங்கே ஆயிரத்தில் ஒருவன்லையும் அங்கங்கே வந்துட்டு போயிருக்கும். அதுக்கப்புறம் பொன்னின் செல்வனில் வர வேலைக்காரப்படை. இந்த வேலைக்காரப்படை எப்பவுமே மன்னர்களோடு தான் இருப்பாங்க. அவங்க இருக்கும்போதே மன்னருக்கு ஏதாவது ஆயிடுச்சு இல்லைனா அவங்களால எந்த ஒரு விடயமும் பண்ணி இனி மன்னரை காக்க முடியாதுன்னு நினைக்கிற தருணம் அவங்களே கழுத்தை அறுத்துட்டு உயிரை விட்டுருவாங்க. அதே சமயம் தினமும் ஒரு முறையாவது மன்னரை பார்த்துட்டு தான் அவங்க அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். மன்னர் எங்கே போனாலும் இந்த வேலைக்கார படை மன்னரை சுற்றியே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பொன்னின் செல்வனில் வேலைக்கார படைகளுக்கு கூறப்படும் விதிமுறைகள். இதே தான் ஆயிரத்தில் ஒருவனில் வர்ற அந்த ரெட் இந்தியன்ஸ் மாதிரி உடம்பு முழுக்க ஏதோ சாயத்தை பூசிட்டு வர்ற காவல் வீரர்கள் பொன்னின் செல்வனில் சொல்லப்படும் வேலைக்கார படையோட ஒத்துப்போகும். எப்போ அவங்களுக்கு இனி உதவ முடியாது அப்படின்னு தெரிகிற தருணம் அவங்களே கழுத்தை அறுத்துட்டு சாகிற மாதிரி அந்த காவல் படையில் ஒருத்தன் அவனோட கழுத்தை அறுத்துட்டு செத்து போயிடுவான். செத்து போகிறதுக்கு முன்னாடியும் சோழப்பதாவே அப்படின்னு சொல்லிட்டும் சாவான். சோழப்பதாவே அப்படின்னா சோழருடைய பாதம் தொட்டு வணங்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஷார்ட்டாக சொல்லணும்னா என்னை மன்னிச்சிருங்க, என்னால் உங்களை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற பொருள். இப்போ இந்த காவல் படை அங்கேயே அழிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அழிய கிடையாது. மன்னருடைய என்ட்ரி, தி கிங் அரைவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் வருவார் இல்லையா, அப்போது முன்னாடி அணிவகுத்து வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காவல் படைகள், அதாவது வேலைக்கார படைகள். ஸோ மன்னரை சுற்றி எப்போவுமே அவங்க காவலாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மன்னர் எப்போ கட்டளையிடுறாரோ அப்போ தான் அவங்க போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செல்வராகவன் சார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் பொன்னியின் செல்வனுக்கும் ஆயிரத்தில் ஒருவனுக்கும் உள்ள லிங்க்கை என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ செல்வராகவன் சார் இங்கேயும் அவர் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா எம்ஜிஆர் சாரோட காலகட்டத்திலிருந்து மணிரத்னம் சார் காலகட்டம் வரைக்கும் பொன்னியின் செல்வனை எடுக்கலாமா வேண்டாமா எடுத்துடலாமா முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்களில் சிந்திச்சுட்டு இருக்கிற நேரம் செல்வராகவன் பொன்னியின் செல்வனை தொட்டே ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற ஒரு கதையை பண்ணி முடிச்சுட்டு இந்த படம் வந்து 10 வருடங்களாயும் இன்னும் நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் இன்னும் பார்க்கறதுக்கு அதிகமான ஆட்கள் நிறையாவே இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர் கண்டிப்பாக ஆயிரத்தில் ஒருவன் 2 அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்தாருன்னா சொல்ல வாங்க வேணும். நன்றி.